முதலமைச்சர் இலக்கை நோக்கி முதலடி. தொண்டர்களுக்கு உள்ள முருக கடிதம் எழுதிய நடிகர் விஜய். நடிகர் விஜய் தொடங்கியிருக்க தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நாளை நடைபெறுது. அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதற்கான ஏற்பாடு பணிகள் சிறப்பாக நடைபெற்றுட்டு வருது. மாநாட்டு திடல் ஏற்பாட்டு பணிகள்ல சிறப்பாக நடைபெற்று வருது தொடர்பா தினமும் அப்டேட்கள் வந்த வண்ணம் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் கலந்து கொள்ள தொண்டர்கள் தீவிரமா தயாராகிட்டு வராங்க. இந்நிலையில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் தனது கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல மிகவும் உருக்கமாக கடிதம் எழுதியிருக்காரு. அது குறித்து பார்க்கலாம். கடந்த மாதத்திலேயே மாநாடு நடத்த திட்டமிட்டு இருந்தது மிகவும் குறைவான நேரத்தில் காரணமாக கைவிடப்பட்டுச்சுனாலும் இதனால மாநாடு நடப்பு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டதாக பேச்சுகள் ஏற்பட்டுச்சு. மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருதா தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் முஷி ஆனந்த் சொல்லியிருந்தாரு. மாநாடு நடைபெறும் இடத்துல தொண்டர்கள் அமர அமைக்கப்பட்டிருக்க பகுதியில் விஜய் நடந்து வர தனிப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. மழை பெய்து மாநாடு திடலுக்குள்ள மழைநீர் உள்ள வராமல் இருக்க சேர்கள் போடப்படும் தரைத்தளம் சுமார் 3 அடி வரை உயர்த்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கணும் தகவல் வெளியாச்சு. மேலும் தொண்டர்களோட பாதுகாப்பு கருதி 500 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதாகவும் 300 டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாச்சு. ஏற்கனவே மாநில மாநாடு தொடர்பா அவரோட தொண்டர்களுக்கு இதற்கு முன்னாடி 2 கடிதங்களை எழுதியிருக்காரு நடிகர் விஜய். இந்நிலையில 3வது கடிதத்துல என் நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்களே வணக்கம். நமது கழகத்தோட முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாக்காக எழுதுற 3வது கடிதம் இது. மாநாடு நிகழப்போகிற தருணம் நம் மனம் மற்றும் கள வளாகத்துல வெகு அருகில வந்துருச்சு. உங்க ஒவ்வொருவரையும் நேரில் சந்திக்க போகிற கணங்கள் நம்மிடையே இருக்கோட அன்போட காரணத்துல இன்னும் பல மடங்கு கூட்ட போது. அதை வார்த்தைகள்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மேலும் உச்சபட்ச அரசியல் ஒழுங்கோடு உலகமே உற்று நோக்கும் விதமா கொண்டாடுற நம்ம வெற்றி கொள்கை திருவிழாவை அத்திருவிழாவை கொண்டாடுவதற்கான பெருந்திரளா அனைவரும் மாநாட்டுக்கு வரும்போது பாதுகாப்பையும் கட்டுப்பாட்டையும் மனசுல நிறுத்தி பத்திரமா வாங்க. நம் கழக கொடிய கைகள்லயும் மனங்கள்லயும் ஏந்திட்டு வாங்க. உங்க வருகைக்காக வீசாலை எழுகில என் 2 கரங்களையும் விரித்தபடி இதய வாசல திறந்து வைத்து காத்திருப்பேன். மேலும் வாங்க மாநாட்டுல கூடுவோம். நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்காக வெற்றி கொள்கையை செயல்படுத்த உறுதி கொண்டு விளங்குவோம். 2026 என்ற இலக்கை நோக்கி முதலடியை எடுத்து வைப்போம். வீசாலைங்கிற வியூகசாலையில சந்திப்போம். வெற்றி நிச்சயம்னு குறிப்பிட்டிருக்காரு. விஜயோட இந்த கடிதம் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் மத்தியிலும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் வேகமா பரவிட்டு வருது.